நம்ம அடிக்கிறவங்க கூட அவ்வளோ பேஷனேட்டா அடிக்கல. ஒரு பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ அதுக்கே நடுங்கும். இங்க நடுங்கல, ஆனா இங்க வந்து முஞ்ச பார்த்து எப்படி நான் சொல்றது இருக்கேன் கிட்ட வரணும், இவனும் தடுக்கணும், அவங்க கட்டு சொல்லணும், இல்லாம அப்படி கிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஏ எனக்கு என்னன்னா ஒரு ரேஞ்சுக்கு மேல கட்டு யாராவது சொல்லுங்கப்பா, ஆனா மூஞ்சில எக்ஸ்பிரஷன் தெரியக்கூடாது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி இன்னோட் சினிமா. இன்றைக்கி இன்னோட் சினிமாவில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனந்தம் வெப் சீரீஸில் நடித்த டீம்லேருந்து த கிரேட் மாதுரி வந்திருக்காங்க, வினோத் கிஷன் வந்திருக்காங்க, அப்புறம் விவேக் வந்திருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். எல்லா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிரெடிட் சொல்லணும், ஏன்னா அப்படி ஒரு சீன்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். ஓகே மேம், அனந்தம் வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? உங்கள் மூணு பேர் இவங்க தான் காஸ்ட் அப்படின்னு வந்து மேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சமயம் உங்கள் மூணு பேத்துக்கும் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் கால் வந்தது, கேட்டால் அந்த பிரியா மேம் பேசணுன்றாங்க அப்படின்னு. பிரியா மேமா? ஓகே, உடனே பேசினா ஒரு பத்து நிமிஷம் பேசினாங்க, இதுதான்ப்பா ஐடியா, நீ தான் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. மேம் ஓகே ஓகே ஓகே, எனக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணதே எனக்கு வந்து ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த ப்ளூ திடீர்னு வந்ததா என்னால் நம்பவும் முடியல. அண்ட் அவங்க சொன்ன கண்டென்ட்டு வந்து இதுக்கு நீங்கள் என்ன கூப்பிட்றீங்களா? தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, கண்டிப்பாக மேம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ் போயிட்டேன், போய் மீட் பண்ணி ஓகே ஆயிடுச்சு, அவ்வளோதான். விவேக் சார் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இதே மாதிரி தான், இவன் போய் வெளில வந்தான், அதுக்கப்புறம் இவங்ககிட்ட நான் கேட்டேன் எந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், சும்மா போய் பார்த்துட்டு வரேன் நான் மேம் இது அப்படின்னு சொன்னான். ஸோ சும்மா மேம்யாச்சும் பார்க்க போகலாம் அப்படின்றதாக போனேன். போனோடனே பார்த்தாங்க, இவ்வளவு ரோல் இருக்குது, அந்த ரோலுக்கு அந்த ரோல் பண்ணுறியா மேம்? எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் மேம், எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான் சொல்லுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி நோ ப்ராப்ளம் மேம் பண்ணுறேன். ஹைலைட் என்ன, அது இவன் தான் பண்ணுறான், இவனும் நானும் தான் அதை பண்ண போகிறோம் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன், ஆடா பாவி. நீங்கள் சொல்லுங்கள், எப்போ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டித்தனமான ஒரு கேரக்டர் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, இந்த ரோல் கேட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கும் இதே மாதிரி தான், அவுட் ஆஃப் த ப்ளூ தான் எனக்கு கால் வந்துச்சு. ஆனால் வந்தது எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக மேமோட ஆஃபீஸ் வரணும்னா நான் வரேன், இன்னைக்கு ஃப்ரீ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு அன்னைக்கு எனக்கு காலில் அடிபட்டுருதுன்னு அவனை கூப்பிட்டு போனேன், கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே மேம் வந்துட்டு எனக்கு நீ தான் வேணும் இந்த ரோல், இதுதான் நீ பண்ணும் ஓகேவா, இங்கே தம் அடிக்கிற சீன் தான் இருக்கும் பண்ணுவேல்ல அப்படின்னா, ஆ ஓகே பாய்ஸோடலாம் ஜாலியாக இருக்கும், ஆ இருப்பேன் என்ன நீங்கள் ஓகே, எனக்கு எல்லாமே ஓகே, முடி மட்டும் கொஞ்சம் கலர் பண்ணிக்கோன், ஆ ஓகே நாட்டை ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் எப்போ மட்டும் சொல்லுங்க நான் செட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு வந்து நான் இவங்கிட்ட கொஞ்ச நாள் கழித்து நான் இவனுக்கு கால் பண்ணி இதே இந்த மாதிரி எனக்கு ஒன்று வந்திருக்கு தெரியுமா அப்படின்னோடனே இவனும் வந்துட்டு, ஆ எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் நம்ம ஒன்று சேர்ந்து பண்ணுவோன்னு தோணுது, என்ன பண்ணுவோம் சொல்லு பார்ப்போம் என்னென்ன லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் இவனோட தான் பண்ணுறேன்னு தெரிஞ்சு, நான் ஐயா ஜாலி மறுபடியும் ஒன்றா சேருவா அப்படின்னு சொல்லிட்டு யா தட் வாஸ் அ ரியலி குட் திங் தட் ஹேப்பன்ட். கடைசியில் அவனும் பண்ணுறான், எப்படி பார்த்தாலும் டீம்ல எல்லாம் ஒன்றாவே இருக்கீங்க. சார் உங்ககிட்ட நான் கேட்கணும், எப்பவுமே இன்டென்ஸான ரோலாக தேடி பிடிச்சி பண்ணுறீங்களே, இந்த நந்தாவில் கொடூரமாக முடிக்கிறது, அப்புறம் அந்தாகாரம், அப்புறம் நிறைய நான்மகாணங்கள் அப்புறம் பயங்கரமாக கல்லை தூக்கி போடுறது, ஏன் சார் எப்பவுமே வைலன்ஸாக அந்த ரோலே ஒரு இன்டென்ஷனான ரோல் மட்டும் பண்ணுறீங்க? இது நான் எதுவும் சொல்ல, இவங்க தான் சொன்னாங்க. அது நான் தேடி பிடிச்சி பண்ணுங்க, என்ன தேடி பண்ணி எக்ஸாக்ட்லி. See, basically, என் ஃபேஸ்க்கு வந்து இன்டென்ஸான ரோல்னா ஈஸியாக செட் ஆகும், பார்க்கவே ஃபேஸ் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக ஈஸியாக செட் ஆகிடுச்சு, அதனால் அந்த மாதிரி ரோல்ஸ் தான் அதிகமாக வரும். ஸோ அதனால தான் மேம் வந்து எனக்கு இதை கேட்டப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா நான் நிறையா அந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன், எனக்கு கூப்பிட்றது நிறையா அந்த மாதிரி தான் வரும், அதனால் மேம் கேட்டப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பட் ஏன் ஹாப்பி இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி
நீங்கள் சொன்ன மாதிரி இன்டென்ஸாக இல்லாமல் வேறு ரோல்ஸ் இப்போ நான் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த லாஸ்ட் ஒரு 1 இயராக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சார் கூட உங்களுக்கு அந்த ஒரு இன்டிமேட்டான ஒரு கிச்சனில் ஒரு சீன் இருக்கும், அந்த சீன் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி தோணுச்சு, எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதில் என்ன ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள் சொல்லுங்கள். இல்லை ரொம்ப ரொமான்ஸ் இறங்கிட்டுங்க போலியே சிரிக்கிறப்பையே, அவரை பார்த்து சிரிக்கிறப்ப. அதுக்கு முன்னாடியே உங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஸோ அவ்வளோ இன்டென்ஸ்க்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திருப்பியும் ஸோ கிட்ட வரணும், அதுக்கப்புறம் அந்த பிளேட் மேலே வரும் இல்லையா, அவங்க கட்டே சொல்ல மாட்டேன்றாங்க. எக்ஸ்ட்ரானரி இதுக்கும் இன்னும் எதிர்பார்க்குறோம் நாங்கள். இங்கே இருக்கா அவன், இங்கே இருக்கான், நான் இங்கே இருக்கேன், கிட்ட வரணும், இவனும் தடுக்கணும், அவங்க கட்டு சொல்லணும், இல்லாமல் அப்படி கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். டேய் எனக்கு என்னன்னா ஒரு ரேஞ்சுக்கு மேலே கட்டு யாராவது சொல்லுங்கப்பா, ஆனால் மூஞ்சில் எக்ஸ்பிரஷனும் தெரியக்கூடாது. நானும் இவனும் எப்போ கட்டு சொல்லுவாங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையே, ஆனால் அது ரொமான்டிக்காக பார்த்து அப்படி நடந்துச்சு. உங்களுக்கு தங்கச்சியாக ப்ளே பண்ணியிருக்காங்கல்ல, இவங்களை பற்றி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இதே மாதிரி தான் அலப்புற ஏதாவது விட்டுட்டே இருப்பாங்களா? நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கூட கையோ காலையோ வச்சு சும்மா இருக்கிறதுல முக்கியமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ ஒரு பொண்ணாவே நாங்கள் கன்சிடர் பண்றது இல்லை, நாங்கள் தம்பின்னு தான் கூப்பிடும், வாட தம்பி அப்படின்னா ஓடி வந்துடுவாரு. ஸோ இப்படியே தான், அது அப்பவுமே அப்படிதான். படத்தில் கூட ஒரு டைலாக் சொல்லியிருந்தீங்கல்ல, எனக்கு அண்ணனா பிறப்பு. ஃபர்ஸ்ட் சீனே வந்து நீங்கள் வந்து ஒரு டீ கடையில் நின்று தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், ஓகே, எல்லா பசங்களோட நின்றுட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி. இதை பார்த்து வீட்டில் எதாவது சொன்னாங்களா, இல்லை இந்த சீன் பண்ணுறப்போ அச்சோச்சோ தம் வேறு அடிக்கணுமே? இன்னும் பார்க்கல, பார்த்தா பிச்சிருவாங்க, ஏன்னா தம் அடிக்கிறவங்க கூட அவ்வளோ பேஷனேட்டாக அடிக்கல. பட் எங்கள் அம்மாக்கிட்ட நான் வந்துட்டு இதை பற்றி எங்கள் கமிட் ஆறேன்னு தெரிஞ்ச உடனே நான் அம்மாக்கிட்ட வந்துட்டு, மா இந்த மாதிரி செலக்ட் ஆகியிருக்கேன் மா, பிரியா மேமோட இதில் செலக்ட் ஆகியிருக்கேன் ப்ராஜெக்டில், வெரி குட், ரீஃபண்ட் பண்ணுறீங்க, ஆனால் ஒன்றே ஒன்று என்னது இந்த தம் அடிக்கும் போ என்ன ஆக போதோ அப்படின்னா, ஒன்றும் இல்லை பெரிய சீன்லாம் இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஷோட் பண்ணும் போது எல்லா ஆங்கிள்லையும் எடுத்தாங்க, பெரிய சீன் இல்லைன்னு நீங்கள் என்ன ஆங்கிள் ஆங்கிளாக போயிட்டுருக்கு. அது வந்துட்டு டேக்காக வந்துட்டு ஒரு 4 போச்சு, டேக்காக மட்டும் நீங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரொமான்டிக்கான ஒரு பர்சன் போயிட்டு இருக்கப்போ சரி ஓகே ரொம்ப பொயட்டிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க, வச்சா பாருங்க ஒரு டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, என்ன சாமி யார் சாமி நீங்க அந்த மாதிரி டக்குன்னு ஒரு சரியான ஷாக்கு. அந்த சீன் உங்களுக்கு நரேட் பண்றப்போ எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்களா இந்த மாதிரி தான் இருக்க போகுது? ஆமாம்மா, ஐடியாவா மேம் வந்து சொல்லிட்டாங்க, ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க. ஐடியாவே என்னென்னா, சி நீங்கள் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு, அனந்தின்ற ஒரு கேரக்டர் இப்போ புதுசாக ஒரு ஊருக்கு வந்து செட்டில் ஆகிறான், இப்போ கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸு 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் கேஷுவலாக இருப்பீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உன்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து உனக்கும் அந்த பொண்ணு மேலேயோ அவங்க உங்கள் 2 பேருக்கும் ஏதோ ஒரு ரொமான்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க பேரண்ட்ஸு, அப்படி தான் நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி வந்து உங்கள் 2 பேருக்கும் தான் அது க்ரியேட் ஆகுதுன்னு அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் ஷாக் அப்படின்றது தான் ஆக்சுவலி அந்த பிளேயோட ஐடியாவே. அந்த மாதிரி தான் எழுதுனதே மேம், ரைட் பண்ணதே அப்படி தான். ஸோ யா, அந்த சி முன்னாலே தெரியும் இப்படி தான் இருக்க போதுன்னு, அது நடிக்கும் போது தான் வந்து எங்களுக்கே கொஞ்சம் ஓகே இது எப்படி இப்போ ஃபஸ்ட் டைம் இது எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு கொஞ்சம் புதுசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூ அப்படி அதுக்கே நடுங்கும். இங்கே நடுங்கலை, ஆனால் இங்கே வந்து முஞ்ச பார்த்து எப்படி நான் சொல்கிறது, இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டீங்க. இல்லை எனக்கு சி கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக தெரியும் எனக்கு இவனை, நாங்கள் 2 பேர் 20 இயர்ஸ் மேலே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள் கடைசியில் வந்து இது ப்ளே பண்ணும்போது இன்னும் இன்கேஸ் இங்கே வேறு யாராவது புதுசாக இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னும் மேபி கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆமாம், ஓகே. நீங்கள் மாஸ்டர் படம் தளபதி கூடலாம் நடிச்சிருந்தீங்க, தளபதி பற்றி பீஸ்ட் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் அது, இப்படி தளபதி படத்தை பார்க்காம எப்படி உயிரோடு இருக்க முடியும்? தளபதி ஷூட்டிங் ஸ்பாட்டும் போய் இதே மாதிரி தான் சுட்டி தானே பண்ணிகிட்டு இருப்பீங்களா? எங்கே போனாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். தளபதி எதாவது சொல்லியிருக்காரு அவங்கள பார்த்துட்டு? அவர் மாஸ்டர்லேயே பார்க்கும் போது வந்துட்டு சொல்லியிருக்காரு நிறைய இந்த மாதிரி, அங்கேயும் என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, எனக்கு எந்த செட்லேயும் வந்துட்டு
பாப்பா இங்க வா, அம்மா பொண்ணு இங்க வா அப்படின்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. தம்பி நீ யாரோ ஒரு தம்பிய, பக்கத்து தெருவில் ஒரு தம்பிய கூப்பிட்டுருப்பாங்கன்னா திரும்பி போயிருப்பான், அண்ணே என்னே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஸோ அவரும் வந்துட்டு டே தம்பி அப்படின்னு அண்ணே அப்படின்னு. ஸோ அங்க அவர் ரொம்ப ஜோவியெல்லாம் இருந்ததுனால எனக்கு வந்துட்டு தளபதி அப்படின்னு தோணவே இல்லை. தளபதி நம்ம நம்ம ஃப்ரெண்டு இவனோ அப்படின்னு இருந்தது. ஆனால் அவங்க காட்சியெலாம் அடிச்சிருவாங்கலாம் பண்ண. ஓகேவா, நீங்கள் வந்து அண்ணனாக பண்ணியிருப்பீங்கல்ல இவங்களுக்கு, அப்போ ஒரு முக்கியமான சீனில் வந்து நீங்கள் வந்து நின்று ஒரு மாதிரி டெரராக நின்றுருப்பீங்க. நான் கூட போச்சுடா, இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை கலவரம் நடக்க போகுது வினோத் அவர்களுக்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தா அவர் சொன்னதும் டக்குன்னு சரண்டர் ஆயிருக்கு. நானும் தான் அதுதான், உங்ககிட்ட பிஸ்கெட் இருக்கா, என்கிட்ட இருக்கு, உனக்கும் பிடிக்குமா, எனக்கும் பிடிக்குங்கிற மாதிரி இந்த சீனை என்ன நம்ம ஒன்று நினைக்கிறோம், இது ஒன்று நடக்குது. அதுவும் நீங்கள் வர நல்லா ஜெய்ஜானுக்காக பாடி வச்சு ஒரு மாதிரி முறைச்சிட்டே நின்றுருந்தீங்களா. நான் ரெண்டு எதிர்பார்த்தேன், எனக்கு ஒரு சம்பவம் இருக்குது, பயங்கரமான ஆக்ஷன் சீன் இருக்குது, சரி இவர் எப்படி தாங்க போகிறாரோன்னு நினச்சா, அவர் சொன்ன ஒரு 10 நிமிஷத்துல ஓகே இவ்வளோ விஷயம் இல்லை. இல்லை அந்த சீன் என்ன ஒரு சீனு சொல்கிறது எனக்கு அதில் யோசனை, என்ன மாதிரி ஒரு சீனு, இவர் எப்படி பார்த்துருக்கீங்க என்னப்பா. இல்லைங்க யாருக்கா இருந்தாலும் தோணும் இல்லையா. அதான் ட்விஸ்ட்டு அங்கே, அந்த ட்விஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சாது. எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத விட ஷாக்கு, என்ன என்ன நடக்குது, என்ன நம்ம எங்கே இருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் சரியான ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக வந்தது. இல்லை அது மேமோட ரைட்டிங் தான். ஹோமோசெக்சுவாலிட்டின்னு சொல்கிற டைம்லேயே நிறைய பேருக்கு வந்து ஐயோ நியூடிட்டியாக காட்ட போகிறாங்களா, இல்லை வந்து ரொம்ப இன்டிமேசி மேம் அதெல்லாம் எதுவுமே, அவங்களோட இமோஷன். அவங்க ரெண்டு பேரும் இன்னசென்ட்டான ரொம்ப யங்கில் தான், ஒரு 20 இயர்ஸ் தான் இன்னும் வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தோன்ற மாதிரி தான், அதுவும் அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கும். யாருக்கும் ஓப்பனாகலாம் இப்போ இருக்கிற மாதிரி யாருக்கும் ஓப்பனாக சொல்லவிட முடியாது. ஸோ அந்த பயமும் இருக்கணும், அந்த தயக்கமும் இருக்கணும். அந்த ஒரு மொமெண்ட்டில் அனந்த் வந்து சொல்கிறான் அப்படின்னா வேற ஒரு மூமெண்ட் கிடைக்க போகிறது இல்லை ராமுக்கும் அது ஓப்பன் பண்ணி சொல்கிறதுக்கு. ஸோ அந்த 10 செகண்ட்ஸ்லேயே அவன் சொல்கிறதோ 20 செகண்ட்ஸ்லாம் அவனுக்கும் இருந்திருக்குள்ள. இப்போ ஓப்பன் ஆகிற டைமில் அவனும் ஓகே, அவனுக்கும் பிடிச்சதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டான், ஏன்னா வேறு யார்கிட்ட சொல்லி இது புரிய வைக்கிறது. ஸோ அது இது எல்லாமே அந்த சீனில் கன்வே ஆகணுன்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அது வெளில வந்திருக்குன்னா சந்தோஷம். இப்போ நார்மலாக இந்த மாதிரி 20ஸில் நடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இந்த லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ்ந்துருப்போம். நம்ம 80ஸில் வர மாதிரி வர ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள்லாம் வந்து இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 80ஸில்? சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் டே போயிட்டு ரெடியாகிட்டு இருக்கும்போது காஸ்ட்யூம்லாம் போட்டு நான் நார்மலாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எங்கள் கூட ரீமா கிட்ட போயிட்டு, இது என்ன ஓகேவா அப்படின்னு, இல்லை கரெக்டாக இருக்கா இல்லை ஓகேடா, இல்லை எனக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் எனக்கு வந்து செட்டே ஆகலை, நான் எனக்கு இதுபோது 80ஸ் மாதிரி தெரியல, இல்லைடா நல்லா இருக்குதா, இல்லை ரீமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் கரெக்டாக ஒரு சரி அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், ஹேர் செட்டு சார் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைங்க அப்படின்னு போட்டோ காமிச்சார். 80ஸ் கமல் சார் போட்டோ. நான் தான் அப்படியே அது வச்சோடனே ஸோ ஹாப்பி, ஓகே இப்போ தான் நம்ம 80ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு புதுசாக இருந்தது. ஏன்னா நானும் இந்த மாதிரி ஒரு பீரியடாக பண்ணது இல்லை. ஸோ ஒரு ஃபோன் இல்லை, டெக்னாலஜி இல்லை. ஆமாம், போயிட்டு அந்த அந்த சுத்திர ஃபோன் சுத்திர ஃபோனில் கால் பண்ணி பேசி ஏ சீக்கிரம் வாடா, எவ்வளோ ஒரு எமோஷனாக அந்த ஆக்டிங் விட்டு வெளியவே வரலன்னு நினைக்கிறேன் அவர். ஓகே, எந்த சீனுக்கு வந்து மேம் வந்து சூப்பராக பண்ணிட்டீங்க, செம்மையாக பண்ணிட்டீங்க நான் அந்த மாதிரி சொல்லிட்டு மேமே வந்து கிளாப் பண்ணுற அளவுக்கு ஒரு மூமெண்ட் நடந்திருக்கா? ஸோ எங்கள் மேம் வந்து எப்படின்னா, சி எந்த ஆக்டராக இருந்தாலும் சரி எந் அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அதை வந்து ஃப்ரம் த ஹார்ட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அது ரொம்ப ஓப்பனாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுதான் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜி மேம் கூட ஒர்க் பண்ணுறதில். அது ஒரு வாட்டி இல்லை, பல வாட்டி நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஆமாம், இமேஜின் நீ நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 சீன் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எத்தனை ஷார்ட்ஸ் வந்தாலுமே சரி எல்லா ஷார்ட்டுக்கும் ஒரு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில இதுலலாம் இருக்கும் நம்மளுக்கே வந்துட்டு இதை ஒழுங்காக பண்ணுமா இல்லையா அப்படின்னு தோணும் போதெல்லாம் வந்துட்டு அந்த ஷார்ட் முடிஞ்ச பிறகு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு, நீ நல்லா பண்ணியிருக்க, நீ நல்லா பண்ணியிருக்க, அடுத்த நாள் வந்தாலும் கல்ல நீ இப்போ பண்ண பற்றியும் அதே மாதிரி சூப்பராக பண்ணிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஐய் நல்லா இருக்கே. எமோஷ்னலான ஒரு சீனு, ஒரு எமோஷ்னலான ஷார்ட்டு
பண்ணி முடித்த உடனே மேம் அங்கேருந்து வந்தாங்க. மேம் கிட்ட வராங்க, பார்த்தா மேம் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. வந்துட்டு அப்படி என்ன ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு போனாங்க. அவங்க அவ்வளோ எமோஷனோட வந்தாங்க. ஸோ அது எந்த எமோஷனாக இருந்தாலும் மேம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. புரியுதா? நம்ம எந்த சீனாக இருந்தாலும் எந்த எமோஷனும் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர் வேணும். ஸோ ஓகே, அனந்தம் அப்படின்னா அந்த வீட்டை தான் சொல்லியிருந்தாங்க. வீடு அப்படின்னாலே எல்லாத்துக்குமே அந்த எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த படத்தில் அந்த வீட்டோட எமோஷன் எந்த அளவுக்கு இருக்கும்? எந்த அளவுக்குனா பேசிக்லி சி, ஒரு வீட்டில் வீட்டோட எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த வீட்டில் வாழ்ந்த மக்கள் அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள், அதுதான் வந்து அந்த வீடு ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா? அண்ட் இப்போ இந்த அனந்தம் ஹவுஸில் வந்து பல பல குடும்பங்கள், பல ஃபேமிலி அங்கே வந்து வாழ்ந்துருக்கு. அதுதான் வந்து ஆக்சுவலி சொல்ல வரேன். அந்த வீட்டில் ஒவ்வொரு ஸ்டேஜில் வாழ்ந்த ஒரு ஒரு ஃபேமிலி, அவங்க லைஃப் அவங்க என்ன கோத்ரூ பண்ணாங்க அப்படிங்கிறது தான். அண்டு ஒவ்வொரு ஃபேமிலியும் கோத்ரூ பண்ணுறது வேறு வேறு ட்ராமாவாக இருக்கும், வேறு வேறு எமோஷனாக இருக்கும். ஸோ அந்த எல்லா எமோஷன்ஸையும் தாக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது தான் அந்த வீடு. விக்ரமன் சார் படம் மாதிரி இவ்வளோ எமோஷனாக சொன்னாங்க. அதே தான் ஷூட்டிங்ஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி தான் ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் எல்லாம் இருப்பீங்க இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் ஷூட்டிங் இப்போ வரைக்கும் மேம் வந்து ஒரு கெட் டுகெதர் அப்படின்னா ஒரு ஒரு 50 பேர் வருவோம். எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ லைவ்லியாக இருப்பாங்க. ஃப்ரம் த ஹார்ட் எங்கள் எல்லோரும் இருப்பாங்க. அதுதான் பிரகாஷ் சாரோட ஆக்டிங் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய பர்ஃபார்மர்னு. அவர் கூட அவங்க மூணு பேர்த்துக்கும் காம்பினேஷன் ஷாட் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஐயோ தப்பு பண்ணிடக்கூடாது, டேக் வாங்கிடக்கூடாது, அந்த மாதிரி மூணு பேர்த்துக்கும் ஏதாவது இது நடந்திருக்கா? யா கண்டிப்பாக. சரி, பேசிக்லி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் கூட ஒர்க் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு மேம் சொன்னப்போ பிரகாஷ் சார் பண்ண கூடன்னு சொன்னப்போ நான் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். சூப்பர், வா, ஓகே, பிரகாஷ் சார் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தது. பட் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு நடுக்கம் அதெல்லாம் கண்டிப்பாக வந்தது. வெல்டிங் ஸ்டாங், ஆமாம், பேஸ்மெண்ட்டு, ஓ உண்மையிலே ஒரு நடுக்கம் வந்துருச்சு. ஏன்னா சி ஜென்ரலாக ஒரு ப்ராக்டர்ஸ்னால் இப்போ எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு நல்ல வைப் இருக்குது, ஓகேவா? நாங்கள் ஜாலியாக என்னென்ன பேசுவோம் அப்படி போவோம். ஸோ அது அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது. அப்போ சார் அந்த மாதிரி ஒரு சீனியர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம கிட்ட தான் ஒரு தயக்கம் இருக்கும். என்னென்னா ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்னு ஒரு தயக்கம். நம்ம ஏ நான் இது பண்ணுறேன், நீ இது பண்ணுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஈஸியாக பேசுவோம். சார்கிட்ட போய் சார் நான் இது பண்ணுறேன், இது பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தயக்கம்லாம் இருக்கும் இல்லையா? பட் சார் வந்து அதை ரொம்ப ஈஸியாக அவர் ஹேண்டில் பண்ணார். ஏன்னா அவருக்கு புரியும் இல்லை, அவர் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு புரியும் சின்ன பசங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி. அதுவும் அவர் வந்து டீச் பண்ணல, சொல்லலை, ஏ கேஷுவலாக ஜாலியாக இரு அப்படின்னு எதுவுமே சொல்லலை. பட் அவர் அதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிட்டார். அதை பேசிலாம் சொல்லலை, அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டார். ஸோ ஒன்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்லாம் போனதுக்கப்புறம் இட் ஃபெல்ட் ஓகே, கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்துட்டு பிரகாஷ் ராஜ் சாரோட காம்பினேஷன் தான். நாங்கள் மூணு பேர் உட்காந்துட்ருப்போம். ஸோ அன்றைக்கி நான் செம நர்வஸு. ஃபர்ஸ்ட் ஷாட்டு அவ்வளோ பெரிய டயலாக்கு, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கணும், அவர் வந்து காம்பினேஷனில் இருப்பார், அவரும் பேசுவார். எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களோட ரிஹர்ஸ் பண்ணும்போது ஜாலியாக பண்ணிட்டேன், ஓகே பண்ணிடலாம், டேக் போகிறோம் சார் வந்துட்டார். ஐயோ இன்னும் வந்துட்டார் அப்படின்னு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன் சார் அப்படின்னு. அப்புறம் அங்கே மேம் வந்துட்டு அங்கே மானிட்டர்லேருந்து சொல்லிட்டுருக்காங்க, மாதுரி ஜம்ப் ஜம்ப் ஆன எமோஷன். நாங்கள் நான் லிட்ரலாக ஜம்ப் பண்ணிட்டேன், அவர் பக்கத்தில் நிற்கிறேன்னா எஸ் ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணேன் சார்ல அப்படி பார்த்து. அப்புறம் தான் அவர் வந்துட்டு ஐயோ என்னடா நம்ம எவ்வளோ மோசம்னு நினச்சோம், இதுக்கு மேலே மோசமாக எதுவும் பண்ண முடியாது, ஓகே நான் எதையா பண்ணுறேன், நீங்கள் எதாவது எடுத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு. அப்புறம் சார் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, நீ சில்லாரு பண்ணுங்க. ஆமாம், எவ்வளோ டேக் போனாலும் அவர் காமாக இருப்பார், நம்ம தான் அங்கே நடுங்கிட்டே இருப்போம். அவங்க அடுத்த டேக் போகிறது வேறு ஷார்ட்டுக்கு, வேறு ஆங்கிளுக்கு, ஆனால் நம்ம வந்து நம்மளால் தான் இன்னொரு டேக் போகிறாங்களோ, நம்ம தானோ நம்ம தானோ அப்படின்னு ஒன்றுமே பண்ணல. அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லுங்கள் ஓகே. இல்லை எனக்கு ஃபேன் மூமெண்ட் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா பிரகாஷ் சார் அவ்வளோ பார்த்துருக்கோம், நேரில் இப்போ தான் பார்க்குறோம். அது ஒன்று. அண்ட் சீனியர் ஆக்டர், எவ்வளோ லெஜெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவரும். ஸ்பாட்டுக்கு வந்து அமைதியாக இருக்கும், யாரும் எதுவும் பயங்கரமாக பேசல மாட்டாங்க. நான் அந்த அமைதியை யூஸ் பண்ணி இவர் எப்போ பேச போகிறார், எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்போ பேசுகிறாரோ எனக்கு அப்படியே புள்ளிச்சிட்டு பிரகாஷ் சார் ஃபஸ்ட் டே பார்க்குறோம். வந்து ஒரு ஏதோ ஒரு நின்று பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் பக்கத்துல இருந்தால் மேம் இருக்காங்க, சார் இருக்காரு, இன்னும் மூணு பேர் தான் மேம், ஐ மீன் மூணு பேர்னா அவன் பேசிகிட்டு இருக்காங்க, நான் பக்கத்தில் நிற்கிறேன். அப்போ திடீர்னு அப்போ தான் சார் வாய் தொடர்ந்து ஒரு ஷார்ட் கத்துணும் அதில்.
அப்போ டக்குனு பண்ணாரு, எனக்கு வந்து உள்ள அப்படியே வைப்ரேட் ஆயிடுச்சு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படியே நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் உள்ள வைப்ரேட் ஆயிடுச்சு உடம்பு அப்படின்ட்டு. ஸோ சான்ஸே கிடையாது, எனக்கு அவ்வளோ காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை, லாஸ்ட்ல தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ஆனால் அவர் அப்சர்வ் பண்ணுறதே வந்து எனக்கு ஒரு பயங்கர ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரை பார்க்கணுன்னு. கிட்டத்தட்ட ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்க்கும்போது வந்து அவர் என்ன பண்ண போகிறார் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தா ஜெம் ஆஃப் பர்சன். அவருக்கு தெரியும், அதான் சீனியர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் எப்படி யார்கிட்ட எப்படி. எங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள், அவர் தான் எங்களை கம்ஃபர்டபுள் ஆகினார். பிரகாஷ் ராஜோட படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், வில்லத்தனம்னாலும் சரி ஒரு காமெடி ரோல்னாலும் சரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோல்னாலும் சரி பயங்கரமாக பின்னி எடுத்துருவார். அதுலேயும் இந்த முத்துப்பாண்டி அந்த கேரக்டர் நீங்கள் ஏதாவது சார் 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 லைட்டாக லைட்டாக எங்களுக்காக கொஞ்சம் எங்க ஆமாம் நல்லா இருக்குது இவர் கதையெல்லாம் முத்துப்பாண்டி சரி பேர் கொஞ்சம் பண்டி காட்டுகளை சொல்லி என்ன அவருக்கு வெளியே போடா அவ்வளோதான் இல்லை முறைப்பார் வேறு எதுவும் ஏன்னா அந்த அனந்தம்ல வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் சொல்லுவேன்? இது ஒரு வீட பத்தியான கதை, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை. 50 மினிட்ஸ் லாங் சில எபிசோட்ஸு, 45 மினிட்ஸ் கொஞ்சம் பேஷன்ஸோடு அது பார்க்கணும். என்ன இதில் நம்ம டேக்கன் பண்ணிக்கலான்னா, நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய ஜானர். இப்போ எல்லாமே ஒரே கதை ஒரே ஸ்டோரி மாதிரி இருக்கும்ல, ஒரு த்ரில்லர்னா த்ரில்லர், ஒரு மர்டர் ஹிஸ்ட்ரி, இதில் ஏகப்பட்ட ஜானர். நாங்களே ரெண்டு தான் பார்த்தோம், இன்னும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயும் நீங்கள் ஏதாவது புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். அண்ட் எல்லாமே கனெக்டட். ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான் ஓவரால் ஸ்டோரி அண்ட் கேரக்டர்ஸோட ஸ்டோரிஸ். ஏன்னா ஒரு எபிசோடில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடில் எங்களுக்கு சின்ன வயசுலாம் இருக்குது, அது நாங்கள் ஷூட் பண்ணுற டைமில் கூட எங்களுக்கு தெரியாது. ஓவரால் ஸ்டோரி மேம்க்கு தான் தெரியும், பட் இது எல்லாமே கனெக்டட். ஸோ யார் பார்க்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா நிறைய இமோஷன்ஸ் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இதில் ஏகப்பட்ட இருக்கும். மியூசிக் நல்லா மேக் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். சி, ஹியூமன் எமோஷன்ஸ், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ், இது பேசிக், இதுதான் இந்த கோர் வந்து என்றைக்கா இருந்தாலும் அது எல்லாருக்கும் கனெக்ட், வேர்ல்டு வைட் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே கோர் இதுதான் வச்சுக்கோங்களேன். யா லவ்ஸ் லவ், அதான் அந்த மாதிரி தான். ஸோ இது எப்படி இருந்தாலும் எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், எல்லாராலும் என்ஜாய் பண்ணக்கூடிய எமோஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அண்ட் நம்ம சொன்ன மாதிரி இது அதை வந்து ஒரு சிங்கிள் லைன், ஒரு சிங்கிள் எமோஷன் இல்லை, ஒரு ஒரு எபிசோட்லேயும் வேறு 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 எமோஷன்ஸ் இருக்கும், வேறு வேறு ட்ராமா இருக்கும், ஜான்ட்ராவாகவே ஒரு ஒரு எபிசோடும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரியே தான், இதில் வந்துட்டு எனக்கு பர்சனலாக நான் பார்த்த ரெண்டு எபிசோட்லேருந்து நான் பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டது, அதில் நடித்த எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு எங்கேயும் என் ஃபேமிலியிலையும் அதே மாதிரி ஒருத்தங்கள்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஆடியன்ஸ்க்கும் தோணும், ஏன்னா வி ஆர் லைக் தட், வி ஆர் ஹியூமன்ஸ். எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான எமோஷன்ஸ் இருக்கும், ஒரு ஒரு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அது எல்லாமே எல்லா எபிசோட்ஸ்லேயும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரோடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன் தி எண்ட் அந்த ஃபேமிலியோட டுகெதர்னஸ், அந்த வீடு நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்ம ரொம்ப நாள் ஒரு இடத்துல இருக்கோன்னா அந்த இடம் நம்மளது அப்படின்னு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டையும் இந்த அனந்தமையும் நீங்கள் வந்துட்டு எங்களதுப்பா எங்கள் வீடும் இதே மாதிரி தான், எங்கள் ஃபேமிலி இதே மாதிரி தான்னு நீங்கள் யோசிக்க வைக்கும். அண்ட் இட் வில் மேக் யூ ஃபீல் தட். இன்றைக்கி அனந்தம் டீம்லேருந்து வந்து பயங்கரமான நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க நம்மகிட்ட, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிருந்தீங்க, ரியலி ரொம்பவே சூப்பரான ஷோவாக இருந்துச்சு. அனந்தம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி ஃபைவ்ல April 22 ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஆடியன்ஸ்ட்டாக பெரிய ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் சார்பாக வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ.